நம்ம தமிழகத்துல ஜூன் 21 தேதி வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த ஊரடங்கப்ப அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் வந்திருந்தாலும் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்கள்ல சிகிச்சையில இருக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இதனால இங்க வந்துட்டு கூடுதலா கீழ்கண்ட அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளோட அனுமதினு சொல்லியிருக்காங்க. தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் இப்பதிவோடு அனுமதிக்கப்படும். மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள், பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கம் செய்ய 9 முதல் 5 வரை அனுமதி, அதுவும் இப்பதிவோடு. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் 9 முதல் 2 வரை அனுமதி. வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள், ஆட்டோக்கள் இப்பதிவோடு செல்ல அனுமதி. அதுபோக வேளாண் உபகரணங்கள், பம்ப் செட், பழுது நீக்கும் கடைகள் 9-2 வரை அனுமதி. கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள் 9-2 வரை அனுமதி. மண்பாண்டம் மற்றும் கைவினை பொருட்கள் தயாரித்தல் 6-5 வரை அனுமதி. ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் 25% பணியாளர்களோட நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி. மேலே குறிப்பிட்ட 11 மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் இப்ப மீண்டும் தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. அழகு நிலையங்கள், சலூன்கள், குளிர்சாதன வசதி இல்லாமல் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். அரசு பூங்காக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள்ல காலை 6-9 வரை அனுமதி. வேளாண் உபகரணங்கள், பம்ப் செட், பழுது நீக்கும் கடைகள் இங்கெல்லாம் 9-5 வரை அனுமதி. மற்றும் இன்னும் வந்துட்டு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதாவது கடைகள்ல நுழைவு வாயில வாடிக்கையாளர் பயன்படுத்தும் வகையில கை சுத்திகரிப்பான கட்டாயமா வைக்கணும். உடல் வெப்பநிலை பரிசோதனை பண்ணணும். கடைகள்ல பணிபுரியறவங்க வாடிக்கையாளர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிவத சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். இந்த ஊரடங்கப்ப செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்க அனைத்து கடைகள் மற்றும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல கீழ்கண்ட முக்கிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப அனுமதி பண்ணிருக்காங்க. முக்கியமா இதுல டாஸ்மாக் கடைகளும் திறக்க சொல்லிட்டாங்களா. 10 முதல் 5 வரை இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மின்பொருட்கள்ல பழுது நீக்கும் கடைகள் காலை 9 முதல் 2 வரை செயல்பட அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்ப வந்துட்டு ஊரடங்கு வந்து எங்க வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா 11 மாவட்டங்கள்ல தான். ஆனா மற்ற மாவட்டங்கள்ல நிறையவே தளர்வுகள் கொடுத்துட்டாங்க. இதனால மக்களுக்கு கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு இதே போல தொடர்ந்து பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.